பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸில் மக்கள் எல்லாம் கோபமாக இருக்கிற ஒரு ஆள் தான் ஐஸ்வர்யா. இவங்க ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்வீட்டாகவும் குழந்தை மாதிரி இருந்தாங்க, அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இடையில இவங்க ஒரு சர்வாதிகாரியாக மாறினாங்க. அந்த சர்வாதிகாரி டாஸ்கில் நிறைய விஷயம் பண்ணாங்க. பாலாஜி மீது குப்பியை கொட்டினாங்க, ரித்விகாவை சேரி அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க, மேலும் ரொம்பவே கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க. அது மக்கள் எல்லாரையும் இவங்க மேலே இன்னும் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குச்சு. அதில் இருந்து இவங்க என்ன பண்ணாலும் மக்களுக்கு எரிச்சல் தான் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிகமாக கோபப்பட்டு கத்துறாங்க. மகத் கூட சேர்ந்துட்டு இவங்க அசிங்கமாக மும்தாஜை திட்டினாங்க. இது மூலம் இவங்க எப்படா நாமினேஷன் ஆவாங்க, இவங்களை வெயிட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு மக்களெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக பிக் பாஸ் இவங்களை காப்பாற்றிட்டே வந்தாங்க. மக்களெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் இவங்க நாமினேஷன் ப்ராசஸில் மாட்டிக்கிட்டாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கே தெரியும் இந்த வாரம் இவங்க தான் எவிட் ஆவாங்க அப்படின்னு. பாலாஜி, ரித்விகா, ஜனனி, விஜயலட்சுமின்னு எல்லாருமே நாமினேட் பண்ணாங்க இவங்களை. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் மூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது யாருன்னா ஐஸ்வர்யா, மும்தாஜ், சென்ராயன். இவங்க மூணு பேரில் ஐஸ்வர்யா தான் கண்டிப்பாக வெளியே போவாங்க, அது அவங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும். ஒரு இருட்டு ரூமில் விக்ரமேதா செட்டப்பில் ஒரு பக்கம் விஜயலட்சுமி, இன்னொரு பக்கம் நாமினேட் ஆன சென்ராயன், மும்தாஜ், ஐஸ்வர்யா உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயலட்சுமி ஐஸ்வர்யா பார்த்து, உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா அப்படின்னு தெரியாது, எல்லாருக்கிட்டையும் நீ அன்பாரு, தமிழ் மக்களுக்கு பிடிச்சதுன்னா தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க, ஆனால் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதை முடிச்சுட்டு வெளியில் வந்த விஜயலட்சுமி செம்ம சண்டை அப்படின்னு சொல்லி இழிச்சிக்கிட்டே கத்துறாங்க. அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா ஸ்மோக்கிங் ரூமில் உட்காந்துட்டு அழுகுறாங்க. அப்போ யாஷிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு, விஜயலட்சுமி என்ன இப்படி சொல்லிட்டாங்க, தமிழ் மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. நீ அழுகாத ஐஷா அப்படின்னு சொல்லி யாஷிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் விஜயலட்சுமி சொன்னது உண்மைதான், தமிழ் மக்கள் எப்பவுமே முட்டாள்கள் கிடையாது, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி நான் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க யாருன்னு கூட பார்க்காம, அதே அவங்களுக்கு பிடிக்கல நான் காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. ஸோ தமிழ் மக்களை மதிக்க கற்றுக்கணும் ஐஸ்வர்யா ஃபஸ்ட்டு, அதை இந்த பிக் பாஸ் வந்த பிறகு இவங்க புரிஞ்சிருப்பாங்க நல்லாவே. மேலும் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.